நமஸ்காரம். பகவான் கிருஷ்ணர் என்னெல்லாம் அத்தியாச்சரியமான லீலைகள் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அங்க இருக்கிற பிருந்தாவனத்துல ஒவ்வொருத்தருக்கும் எப்படியெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தார், அதாவது தானே கண்ணுக்குட்டியாகி பசுமாட்டுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், தானே கோபர்களா மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வருஷம் தான் அந்த வீட்டுல ஒரு குழந்தையா இருந்து இருக்கிற எல்லா ஆனந்தத்தையும் கொடுத்தார். யசோதை அம்மா தன்னோட அம்மா அப்படிங்கறதுனால ஆனந்தத்தை கொடுத்த மாதிரி அந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே தன்னோட தாயாவும் தந்தையாவும் சகோதரர்களாவும் பாவிச்சு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தான் நம் கண்ணன் அப்படின்னு பார்த்தோம். பிரம்மாவுக்கு தான் தான் பரம்பொருள் பரமபதநாதன் அப்படின்ட்டு உணர்த்தி பேரானந்தத்தையும் கொடுத்தார். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்த லீலைய இதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிச்சோம். இப்போ கண்ணன் 6 வயசு பெரிய பையன் ஆயிட்டா இல்லையா, அதனால வெறும் கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு பதில பசுமாட்டியும் மேய்க்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடைச்சது. பிருந்தாவனத்துல ஓரளவுக்கு தூரக போய் பசுமாட்டம் மேய்க்க முடிஞ்சுது. அதனால கொண்டாட்டம் தான், பசங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கோபர்கள் எல்லாரோடையும் கண்ணனும் அவ அண்ணா பலராமரும் புல்லாங்குழல் வாசிப்பா எல்லா குழந்தைகளும் தினம் தினம் அவங்களுக்கு வந்து ஒரு பிக்னிக் மாதிரி எக்ஸ்கர்ஷன் மாதிரி எல்லாருமா சேர்ந்துட்டு காட்டுக்கு போவா, பசுமாடும் மேய்ப்பா கண்ணுக்குட்டியும் மேய்ப்பா, அங்க ஆடுவா பாடுவா சந்தோஷமா விளையாடுவா, அதுக்கப்புறம் விளையாடுவா அதுக்கப்புறமும் விளையாடுவா, இந்த மாதிரி குதூகலமா இருந்தா எல்லாரும். அங்க அவ்வளவு அழகா இருக்கும் அந்த இடம் பாக்குறதுக்கே, அப்படியே அந்த யமுனா நதி தீரம் தாமரையோட அந்த சுகந்தம் அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அவ்வளவு அழகா இருக்குமா பார்க்க. அங்க கண்ணன் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாளாம். திடீர்னு ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு பறவை மாதிரி சத்தம் போடுவாளாம், திடீர்னு மயில் மாதிரி ஒருத்த ஆடுவானா, உடனே கண்ணன் வந்து தான் தான் மயில் மாதிரி தன்னோட கழுத்தை அப்படி ஆட்டி ஆட்டி விளையாடுவானா, எல்லாரும் அதை பார்த்து ரசிப்பாளாம். திடீர்னு கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் தூரக்க போயிட்டு அப்படியே சிம்மம் மாதிரியும் புலி மாதிரியும் சத்தம் போடுவாளாம், உடனே இவாள்லாம் வந்து தான் தான் அங்க இருக்கிற மத்த மிருகங்கள் அப்படிங்கிற மாதிரி ஓடி ஓடி போய் ஒளிஞ்சிப்பாளாம், இந்த வண்டுக்கள் மாதிரி அப்படியே வந்து சத்தம் போடுவாளாம், பறப்பாளாம் குரங்குகள் மாதிரி குதிப்பாளாம். இந்த மாதிரி ஆடல் பாடல் கொண்டாட்டம் எல்லாம் அங்க இருந்துதான். நம்மளோட அழகான கிருஷ்ணர் தன்னோட திருவடியை வச்சு அந்த காட்டுக்குள்ள எல்லாம் நடக்கச்சு அந்த இடமே அப்படி அந்த அளவுக்கு ஒரு புனிதத்தன்மை கிடைச்சிடுது இல்லையா. அங்க இருக்கிற மரங்கள் அப்படியே வளைஞ்சி தன்னோட புஷ்பத்தெல்லாம் பகவானோட கால் பக்கத்துல சமர்ப்பிக்கிற மாதிரி அப்படியே வளைஞ்சு நிக்குமா, அதை பார்த்து பகவான் சிரிப்பாராம். அங்க இருக்கிற பழங்கள்லாம் அப்படியே தானா பகவான் காலில் வந்து விழுமா, அதை எடுத்து குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுவாளாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே இடத்துல நிக்கிறது மரம் அப்படின்னு நினைப்போம், ஆனா பகவான் இருக்கச்சே ஒவ்வொன்றும் தனக்கு தெரிஞ்ச விதத்துல பகவான்கிட்ட தான் எப்படி சரணாகதி பண்ணணுமோ அந்த மாதிரி அவரோட காலில் விழுந்து வணங்கித்து அப்படின்னு சொல்லியிருக்கார் சுகபிரம்ம ரிஷி. அப்போ இவாள்லாம் இவ்வளவு விளையாடுறா இல்லையா, அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுவாளாம். அப்போ பலராம அண்ணாக்கு டயர்ட் ஆச்சு அப்படின்னா, அங்க ஏதாவது ஒரு குழந்தை வா பலராமன் என் மடியில படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவானா, உடனே பலராமரா மடியில படுத்துப்பாரா, அப்படியே காலை நீட்டின்ற உடனே பகவான் கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கைங்கரியம் பண்ணிருக்கார் லக்ஷ்மணனா இருந்துட்டு ஆதிசேஷன் இல்லையா, இப்ப அவரே தானே சங்கர்ஷனா பலராமரா வந்திருக்காரு, அதனால அந்த பலராமருக்கு ராமர் அப்படின்னு தான் சுகபிரம்ம ரிஷி கூப்பிடுவார், அந்த ராமருக்கு நம்மளோட கிருஷ்ணர் பாத சேவை பண்றாராம், பலராமருக்கு காலை புடிச்சு கைங்கரியம் பண்றாராம் அண்ணா ஐயா, அதனால தன்னோட பக்தனான அந்த ஆதிசேஷனுக்கு இந்த சேஷியான பகவான் காலை புடிச்சு விட்டு கைங்கரியம் பண்றாராம். அப்படியே கிருஷ்ணருக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க மரத்துல இந்த சில இடம்லாம் கொஞ்சம் அதோட வேர் கொஞ்சம் உயர்ந்து இருக்கும் இல்லையா, அதுல படுத்துப்பாராம், இல்ல அங்க இருக்கிற எல்லா புஷ்பங்களையுமே ஒரு தலகாணி ஆக்கி அதுல தான் படுத்துப்பாராம், அப்ப வேற ஏதாவது குழந்தை வந்து அப்படியே அங்க இருக்கிற இலையெல்லாம் வச்சு நம்மளோட கிருஷ்ணருக்கு விசுறுவாளாம், சில குழந்தைகள் அவருக்கு கால் குடிச்சு வாழ்வாளாம், இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் இவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா, அதுல அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி இருக்கச்சு ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட இன்னொரு கோபர் ஒரு தோழர் ஸ்ரீதாமா அப்படின்ட்டு அந்த கோபனுக்கு பேரு, ஸ்ரீதாமன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றலாம், இந்த இடத்துல நல்ல பழங்களோட வாசனை வருது இல்ல கிருஷ்ணா, அந்த பழங்கள் நம்மளால ஆனா சாப்பிட முடியாது, வாசனை மட்டும்தான் காண முடியும், அதை சாப்பிடறதுக்கு யாராலையும் முடியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து கம்சனோட ஆட்சிக்கு உட்படுத்துருக்குன்னு அவனே சொல்லியிருக்கான், எல்லாம் பிருந்தாவனத்துல
பன்னிரண்டு காடுகள் இருக்கு, அதை சேர்ந்ததுதான் இது. ஆனா அந்த இடத்துக்கு வேற யாருமே போக முடியாது அப்படின்ட்டு இந்த ஸ்ரீராமன் சொல்றான். தாளவனம் அப்படின்னு அந்த வனத்துக்கு பேரு. அப்போ அந்த ஸ்ரீராமனோட சேர்ந்து இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அவளுக்கு சுபலா ஸ்தாக்க கிருஷ்ணா அப்படின்னு பேரு. அவ ரெண்டு பேரும் சொல்றா, ஆனா கிருஷ்ணா நீங்க ரெண்டு பேரும் பலராமரும் கிருஷ்ணரும் இவ்வளவு பலசாலியா இருக்கேன், எவ்வளவு பேரை இதுக்கு முன்னாடி துஷ்டர்கள்லாம் அழிச்சிருக்கேன், நம்ம போய் அங்க வந்து தேனுகாசுரன்னு ஒரு அசுரன் இருக்கான், அவனை வந்து நீங்க சம்ஹாரம் பண்ணிட்டேன்னா அந்த அத்தனை பழம், நம்ம யாருக்குமே கிடைக்காத பழங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் கிருஷ்ணா, போலாமா அப்படிங்கிற. கிருஷ்ணன் தான் பக்த பராதீனன் இல்லையா, கோபர்கள் கேட்டாச்சு, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் யோசிப்பானா, உங்க எல்லாருக்கும் பழம் வேணும் அவ்வளவுதானே, எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரும் எந்த இடத்துக்கு யாருமே போக முடியாதோ, பட்சிகள் போனா கூட அந்த தேனுகாசுரன் ஒரு கழுத வடிவுல இருப்பானா, அதாவது இந்த காட்டுல இருக்கக்கூடிய கழுதை அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மிருகம், அவன் வந்து காலை வச்சாலே பூமியை அதிருமா அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ரூபத்துல இருப்பானா, அவனை வந்து சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போறாளாம். போன உடனே அங்க பலராமர் என்ன பண்றாராம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்துல பூரா அப்படியே புஷ்பங்கள்லாம் கொழுத்த தொங்கல் தான், சோ அந்த பனைமரத்தை அப்படியே குலுக்கு 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 குலுக்குன்னு குலுக்குறாராம். அந்த இடத்துல இருந்து அவ்வளவு பழம் அப்படியே கொட்டி கொட்டி விழல் தான், அந்த சத்தம் இப்ப தேனுகாசுரனுக்கு கேட்டெடுத்து, உடனே தேனுகாசுரன் யாரு என் மனத்துக்குள்ள வந்தது அப்படின்னு அங்க வரானா, ஒவ்வொரு காலடியும் அப்படியே பூமி அதிரதா, மேலேந்து எல்லா தேவர்களும் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும், அந்த மாதிரி ஒரு பயங்கர சிச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்கு. அப்போ இவன் கழுத ரூபத்துல தானே இருக்கான், அதனால அப்படியே வந்து பலராமர் மேல ரெண்டு காலாலையும் அப்படியே மோதி பலராமரை கீழே தள்ளுறானா. பலராமர் சிரிச்சுட்டு பாக்குறாரு, ஓஹோ அப்படியா, இவ்வளவா உன் சக்தி அப்படின்ட்டு. அடுத்த தடவை அவன் அப்படியே வரும்போது பலராமர் என்ன பண்ணாராம், அந்த அரக்கனோட ரெண்டு பின்பக்கம் காலை எடுத்து அப்படியே சுழட்டி எந்த மரத்தை ஆட்டினாரோ அந்த மரத்து மேல போடுறாராம், அவ்வளவுதான் அந்த தேனுகாசுரன் அங்கேயே வந்து மாண்டு போனான். இப்போ அந்த மரமானது பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு மரத்து மேலையும் பட்டு 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 அங்க இருக்கிற எல்லா மரமுமே ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அப்படியே விழுந்தது அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த உடனே இவனோட கூட்டாளிகள் அங்க நிறைய பேர் இருப்பா இல்லையா, குடும்பமும் சரி மத்த கூட்டாளிகள் மத்த அசுரர்கள் எல்லாம் அப்படியே கழுத வடிவத்துல அந்த இடத்துல வந்துடுறானாம். இவெல்லாம் குழந்தைகள் இல்லையா, கண்ணனுக்கே 6 வயசுன்னு சொன்னோம், பலராமர் அவரோட இருக்கா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கா, இத்தனை அசுர கழுதைகள் அவளை சுத்தி அந்த இடத்துல வந்துடலாம். உடனே கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் கொண்டாட்டம் தான், கிருஷ்ணர் வந்து அதே மாதிரி கால் எடுத்து ஒரு இடத்துல சுத்தி போடுறாராம், பலராமர் இன்னொரு கழுதையோட கால் எடுத்து சுத்தி போடுறாராம். கழுதானா நம்ம நினைக்கிற சாமானிய கழுதை இல்லை, எல்லாமே பிருகதா இருக்குது, இதுங்கெல்லாம் லகு குழந்தைகள், எடுத்து எடுத்து சுத்தி சுத்தி அழிச்சுட்டு இருக்கலாம். ஒவ்வொரு கழுதையும் ஒவ்வொரு கலர்ல இருந்ததுனால அப்படியே அந்த வானத்துல வெவ்வேறு கலத்துல மேகங்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்படியே வர்ண மேகங்களா காட்சி அளிச்சுது அந்த இடம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கா. அந்த மாதிரி அவ்வளவு அழகா இருந்துதான் அந்த கழுதைகள்லாம் இறந்து கடந்ததை பாக்குறதுக்கு, இந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் கோலாகலமா இருந்துதான். அப்புறம் அந்த பழத்தை எல்லாரும் எடுத்து சாப்பிட்டா ஆனந்தப்பட்டா, அப்போலேருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டான், மனுஷாளுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அப்புறம் ஆக்சஸ் கிடைச்சுதான், எல்லாரும் அந்த பழத்தை உண்டார்கள், அந்த இடத்துக்கே ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அழுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 2-3 விஷயங்கள் நம்ம இதுல யோசிக்கணும். எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தானே வதம் பண்ணார், இந்த இடத்துல நம்ம இந்த கதையில பார்த்தா பலராமர் வதம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்போ தேனுகாசுரன் பலராமர் வதம் பண்ணார்னா ஏன் கிருஷ்ணர் வதம் பண்ணலை அப்படின்னா, இதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு விளக்கம் கிடைக்கல, ஆனா கார்க சம்ஹிதையில நம்மளுக்கு இதுக்கான ஒரு விடை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிரம்ம வைவர்த்த புராணத்திலையும் அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த தேனுகாசுரன் இதுக்கு முன்னாடி பலிச்சக்கரவர்த்தி இருந்தார் இல்லையா, பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுக்கும் போது அவரோட பலிச்சக்கரவர்த்தியோட பையன். அப்போ பலிச்சக்கரவர்த்தியோட பரம்பரையில வந்தவா யாரையுமே நான் வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்னு பகவான் பிரஹ்லாதனுக்கு வாக்களிச்சிருந்தார். ஏன்னா பிரஹ்லாதனோட பரம்பரையில தான் மகாபலி வரர், அவளோட பரம்பரையில தான் வந்து இந்த அசுரன் வந்திருக்கான். அப்போ இந்த அசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ண மாட்டார், அதனால பலராமர் வதம் பண்ணார். ஆனா அங்க இருந்த மத்த எல்லா கழுதைகளையும் கிருஷ்ணர் பார்த்துட்டார். இப்போ
பலராமர் முதல்ல போயிட்டு அந்த மரத்தை உலுக்குறார் இல்லையா, அதுக்கு பெரியவாளாம் ஆச்சரியமா விளக்கம் கொடுத்திருக்க. அதாவது இந்த தேனுகாசுரன் என்ன பண்ணான், எல்லாமே தன் சொத்து தன் சொத்து தன் சொத்து, வேற யாரும் இங்க வரக்கூடாது, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு, எல்லாம் பகவானோட சொத்து. பகவான் அங்க பழம் கேட்டு வர்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சித்தின்னு சொல்ற இல்லையா, அந்த பக்தியோட கேட்டா பகவான் அவளுக்கு என்ன வேணா கொடுப்பார், தன்னையே கொடுப்பார். அதனால அப்பேற்பட்ட பகவானுக்கு பழத்தை கொடுக்காம தன்னோடது தன்னோடது அப்படின்னு வச்சிருந்தான். இதுக்கெல்லாம் நான் தான் அதிபதி அப்படின்னு நினைச்சிருந்தான். அகங்காரம் மமக்காரம் தன்னுடையது அப்படிங்கறத அழிக்கிறதுக்காக அந்த மரத்தோட ஆணி வேறிய உலுக்கினர் பலராமரிங்க. அப்போ நம்ம இதெல்லாம் நம்மளது நினைச்சிட்டு இருக்கோமே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பரிசீலிக்கணும் அப்படின்னா நம்மளோட சிந்தனை அப்படியே கொஞ்சம் உலுக்கி குலுக்கி பார்க்கணும் இல்லையா என்ன நடக்குதுன்ட்டு. அதனால பலராமர் அந்த மாதிரி குலுக்குற உண்மையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பழம்லாம் விழுந்து இதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்றா. அப்படியே அவனுக்கு புரியாம அந்த அகங்காரத்தினால பலராமரோட சண்டை போட வந்தா. அப்போ பலராமர் இல்ல இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஆன சொத்து, உன்கிட்ட இருக்கதே நீ எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான், தர்ம சிந்தனத்தை வளர்த்துக்கோ அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தேவையான ஒரு அத்தியாச்சரியமான பாட்டத்தை சொல்லியிருக்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பகவான் நமக்கு கொடுத்த சொத்து, நம்ம மூலமா நம்ம மற்றவாளுக்கு கொடுக்க வேண்டியது அப்படிங்கறத ஆச்சரியமா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அகங்காரத்துக்கு இடமே இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும், அதுதான் நம்மளோட முக்கியமான காரியம் அப்படிங்கிற பல்வேறு விஷயம் இந்த தேனுகா அசுரனோட விமோசனத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை. அப்போ இந்த தேனுகாசுரன் ஏன் பிறந்தான் அப்படிங்கறதுலாம் அகார்க சங்கீதையில இருக்கு. அந்த அசுரன் துர்வாச மகரிஷியோட சாபத்துக்கு ஆளாயி, அதனால இவா கிருஷ்ணரும் பலராமரும் வரும்போது பலராமரால் அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபமான வரம் இருந்தது துர்வாசத்தேந்து. அதனால இந்த சரித்திரத்தை பலராமரும் கண்ணனும் சேர்ந்து பண்ணர். அதனால நம்ம கண்ணனை எப்பவுமே நினைப்போம், எப்படியெல்லாம் அவன் லீலை பண்ணான், எப்படியெல்லாம் அவன் நம்மளுக்கு காப்பாத்தினான் அப்படிங்கறத புரிஞ்சுப்போம். கண்ணனை நினை கண்ணனே துணை.